ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வைஷ்ணவத்தில் ஆழ்வார்கள் பற்றி நம்ம இது வரைக்குமே எல்லாரும் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு கொண்டோம். இன்று பிரத்யேகமாக ஸ்ரீ பிள்ளலோகாச்சாரியர் இயற்றிய தத்துவத்ரயத்தில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆழ்வாருடைய அபிப்பிராயம் என்ன, அவர் கொடுத்த விளக்கணம் என்ன, இவற்றையும் நம்ம தெரிந்து கொண்டால் அந்த தத்துவத்ரய நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் என்று மனதில் உறுதியுடன் நான் இப்பொழுது ஸ்ரீ பிள்ளலோகாச்சாரியர் தத்துவத்ரயம் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். முதல் முறையாக ஸ்ரீ சைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். தத்துவத்ரயம் என்றால் என்ன? தத்துவத்ரயம், த்ரயம் இருக்கு இல்லையா, என்றால் என்ன? அது சித் பிரகரணம், அஜித் பிரகரணம், ஈஸ்வர பிரகரணம் என்று சொல்லப்படுகிற மூன்று. புரிஞ்சுது? இப்படிப்பட்ட மூன்று தத்துவங்களை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ளும். அதில் முதல் முதலாக சித் பிரகரணை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முமுட்சுவான சேதனனுக்கு மோட்சம் உண்டாகும் போது தத்துவத்ரய ஞானம் உண்டாக வேணும். தத்துவத்ரயமாவது சித்தும் அஜித்தும் ஈஸ்வரனும். சித் என்கிறது ஆத்மாவை. அப்படி இருக்கப்பட்டியால் ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும்? சென்று சென்று பரம்பரமாய் என்கிறபடியே தேகேந்திரிய மனப்பிராண புத்தி விலட்சணமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாய் நித்தியமாய் அணுவாய் அவ்யக்தமாய் அசிந்தியமாய் நிரவயவமாய் நிர்வீகாரமாய் ஞானாஸ்ரயமாய் ஈஸ்வரனுக்கு நியாமியமாய் தார்யமாய் சேஷமாயிருக்கும். ஆத்மஸ்வரூபம் தேகாதி விலட்சணமானபடி என்னில் தேகாதிகள் என்னுடைய தேகாதிகள் என்று ஆத்மாவில் வேறுபட்டு தோன்றுகையாலும் இதம் என்று தோற்றுகையாலும் ஆத்மா நான் என்று தோற்றுகையாலும் இவை ஒரு கால் தோற்றி ஒரு கால் தோற்றாமையாலும் ஆத்மா எப்போதும் தோற்றுகையாலும் இவை பல வகையாலும் ஆத்மா ஒருவனாகவும் ஆத்மா இவற்றில் விலக்ஷணன் என்று கொள்ள வேண்டும். இந்த யுக்திகளுக்கு கண்ணெழுவு உண்டேயாகிலும் சாஸ்திர பலத்தாலே ஆத்ம தேகாதி விலக்ஷணனாக கடவன் அஜடமாகையாவது ஞானத்தை எளியும் தானே தோற்றுகை ஆனந்த ரூபமாகையாவது சுகரூபமாயிருக்கை உணர்ந்தவன் சுகமாக உறங்கினேன் என்கையாலே சுகரூபமாக கடவது நித்தியமாகையாவது எப்போதும் உண்டாகை எப்போதும் உண்டாகில் ஜன்ம மரணங்கள் உண்டாகிறபடி என்னெனில் ஜன்மமாவது தேக சம்பந்தம், மரணமாவது தேக வியோகம். அணுவானப்படி என்னெனில் ஹிருதய பிரசேத பிரதேசத்தில் நின்றும் உத்கிரமித்து போவது வருவதாம் என்று சாஸ்திரம் சொல்லுகையாலே ஆத்மா அணுவாக கடவது அணுவாய் ஹிருதயத்திலே நிற்குமாகில் ஷரீரம் எங்குமேக்கு சுகம் துக்கங்களை புஜிக்கிறபடி என்னெனில் மணித்யுமணி தீபாதிகள் ஓரிடத்திலே இருக்க பிரபை அந்த காந்தி இருக்கு இல்லையா எங்குமெங்க வியாபிக்குமா போலே ஞானம் எங்குமெக்க வியாபிக்கையாலே அவற்றை புஜிக்க தட்டில்லை. ஒருவன் ஏககாலத் அநேக தேகங்களை பரிகிரகிக்கிறதும் ஞான வியாப்தியாலே அவ்யக்தமாகையாவது கடபடாதிகளை பரிகிரகிக்கிற அச்சக்ஷுராதிகளால் தோற்றாதிருக்கை அச்சிந்தியமாகையாவது
அச்சித்தோடு சஜாத்தியம் என்று நினைக்க வண்ணாதிருக்கு. நிரவயவமாகையாவது அவயவ சமுதாயம் என்றுக்கே இருக்கை. மறு நிர்வீகாரமாகையாவது அச்சித்து போலே விகரிக்கை என்றிருக்கை ஒருப்படி கட்டிருக்கை. இப்படி இருக்கையாலே சஸ்திரம் அக்னி ஜலம் வாதம் ஆதபம் துடக்கமானவற்றால் சேதித்தல் தகித்தல் நனைத்தல் சோஷிப்பித்தல் சக செய்கைக்கு அயோக்கியமாயிருக்கும். அர்ஹதர் ஆத்மாவை தேக பரிமாணன் என்னார்கள். அது ஸ்ருதி விருத்தம். அநேக தேகங்களை பரிகிரகிக்கிற யோகிகளில் சொரூபத்துக்கு சைத்தில்யம் வரும். ஞானாஸ்ரயமாகையாவது ஞானத்துக்கு இருப்பிடமாயிருக்கை. ஆத்ம ஞானத்துக்கு இருப்பிடமன்றிருக்கை ஞானமாத்திரமாக நான் அறிவு என்று சொல்ல வேணும். நான் அறியானின்றேன் எண்ணக்கூடாது. ஞாதாவென்ற போதே கர்த்தா போக்தாவென்னமிடம் சொல்லியாற்றாய்த்து. கர்த்திருத்துவ போக்திருத்தங்கள் ஞானாவஸ்த விசேஷங்களையாகையில் சிலர் குணங்களுக்கே கர்த்தத்துவம் உள்ளது ஆத்மாவுக்கு இல்லை என்றார்கள். அப்போது இவனுக்கு சாஸ்திராவசியத்தையும் போக்திருத்துவமும் குலையும். சாம்சாரிக பிரவர்த்திகள் கர்த்தத்துவம் ஸ்வரூப பிரயுக்தம் என்று குணசம்சர்க கிருதம். கர்த்தத்துவம்தான் ஈஸ்வராதீனம் என்று சொல்ல வேண்டும். ஞானாசிரயமாகில் சாஸ்திரங்களிலே இவனை ஞானம் என்று சொல்லுவானெனில் ஞானத்தை ஒழியவும் தன்னை அறிகையாலும் ஞானம் சாரபூத குணமாய் நிரூபமாக தர்மமாகையாலும் சொல்லிற்று. நியாமியமாகையாவது ஈஸ்வர புத்தி அதீனமாக எல்லா வியாபாரங்களும் உண்டாம்படி இருக்கை. சேஷமாகையாவது சந்தன குசும தாம்பூலாதிகளைப் போலே அவனுக்கு இஷ்ட விநியோகார்கமாயிருக்கை. இதுதான் கிரக க்ஷேத்ர புத்திர களத்ராதிகளைப் போலே புருதக் சித்தியாதிகளுக்கு யோக்கியமாம்படி இருக்கை என்றிருக்கே. ஷரீரம் போலே அவற்றுக்கு அயோக்கியமாயிருக்கை. ஆத்மாஸ்வரூபந்தான் பத்த முக்த நித்தியரூபேன மூன்று படிப்பட்டிருக்கும். அதனால்தான் பதஞ்சலி சொல்கிறார், மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. உறுதியாக நம்ம மனசு தான் எதிலையும் பந்திப்பதற்கு இல்லை விழிவப்பதற்கு காரணம் மனையேவ என்று சொல்கிறார். சம்சாரிகளை முக்தர் என்கிறது, சம்சார சம்பந்தமற்றவர்களை நித்யர் என்கிறது, ஒரு நாளும் சம்சாரியாத சேஷ சேஷசனாதிகளை ஜலத்துக்கு அக்னி சம்சிருஷ்டஸ்தாரி சம்சர்க்கத்தாலே ஔஷ்ண சப்தாதிகள் உண்டாகிறா போலே ஆத்மாவுக்கும் அச்சித் சம்பந்தத்தாலே அவித்யா கர்ம வாசனா ருசிகள் உண்டாகின்றன. அச்சித்து கழிந்தவாறே அவித்யாதிகளும் கழியும் என்பார்கள். இம்மூன்றும் தனித்தனியே அனந்தமாயிருக்கும். சிலர் ஆத்மபேதமில்லை ஏகாத்மாவே உள்ளது என்றார்கள். அந்த பட்சத்திலே ஒருவன் சுகிக்கிற காலத்திலே வேறே ஒருவன் முக்தனாகையாயும் ஒருவன் சிஷ்யனாகையும் ஒருவன் ஆச்சாரியனாகையும் கூடாது. விஷம சிருஷ்டியும் கூடாது. ஆத்மபேதம் சொல்லுகிற ஸ்ருதியோடும் விரோதிக்கும் அது. ஸ்ருதி ஔபாதிக பேதத்தை சொல்லுகிறதென்னவானாது மோட்சதசையிலும் பேதம் உண்டாகையாலே இல்லையா? அப்போது தேவ மனுஷியாதி பேதமும் காமக்ரோதாதி பேதமும் கழிந்து ஆத்மாக்கள் ஸ்வரூபம் அத்தியந்தம் சமமாய்
உருப்படியாலும் பேதம் சொல்ல வேண்டாதபடி இருந்ததே ஆகிலும் பரிமாணமும் எடையும் ஆகாரமும் ஒத்திருக்கிற பொருட்களுண்டல் ரத்னங்கள் வீகிகள் துடக்கமானவற்றுக்கு பேதம் உண்டாகிறா போலே ஸ்வரூப பேதமும் சித்தம். ஆகையாலே ஆத்மபேதம் கொள்ள வேணும். இப்போது இவர்களுக்கு லக்ஷணம் சேஷத்துவத்தோடே கூடின ஞாத்ருத்வம். இவர்களுடைய ஞானம்தான் ஸ்வரூபம் போலே நித்திய திரவியமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாயிருக்கும். ஆனால் ஞானத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் வாசி என்னென்னில் ஸ்வரூபம் தர்மியம், சங்கோச்ச விகாசங்களுக்கு அயோக்கியமாய் தன்னை எழுந்தவற்றை பிரகாசிப்பையாவாலே தனக்குதான் பிரகாசிக்க கடலவதாய் அணுவாயிருக்கும். ஞானம் தர்மமாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு யோக்கியமாய் தன்னை எழுந்தவற்றே பிரகாசிப்பு கடவதாய் விபுவாயிருக்கும். அதில் சிலருடைய ஞானம் எப்போதும் விபுவாயிருக்கும், சிலருடைய ஞானம் எப்போதும் அவிபுவாயிருக்கும். சிலருடைய ஞானம் ஒரு கால் விபுவாய் மறுக்கால் அவிபுவமாயிருக்கும். ஞானம் நித்தியமாகில் எனக்கும் ஞானம் பிறந்தது நசித்தது என்கிறப்படி என்னில் இந்திரியத்வாரா பிரசரித்த விஷயங்களை கிரகிப்பதும் மீழ்வதுமாகையாலே அப்படி சொல்லக்கிற இல்லை. இதுதான் ஏகமாயிருக்கச் செய்ததே. நானாவாய் தோற்றுகிறது பிரவரண பேதத்தாலே. ஆனந்த ரூபமாகையாவது ஞானம் பிரகாசிக்கும் போது அனுகூலமாயிருக்கை ஈஸ்வராத்மகமாகையாலே எல்லா பதார்த்தங்களுக்கும் அனுகூல்யமே ஸ்வபாவம். பிரதிகூல்யம் வந்தேறிமற்றை ஆனுகூல்யம் சுவாபாவிகமாகில் ஒருவனுக்கு ஒரு கால் ஒரிடத்திலே அனுகூலங்களான சந்தன குசுமாதிகள் தேசாந்தரே காலாந்தரே அவந்தனுக்கும் அத்தேசத்திலே அக்காலத்திலே வேறொருவனுக்கும் பிரதிகூலங்களாகக்கூடாது. இது சித் பிரகரணத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள். இப்பொழுது இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய அசித் பிரகரண பற்றி தெரிந்து கொள்வோம். அசித்து ஞானசூன்யமாய் விகாராஸ்பதமாயிருக்கும். இது சுத்த சத்துவமென்றும் மிஸ்ர சத்துவமென்றும் சத்துவசூன்யமென்றும் மூணு விதமாக இருக்கு, த்ரிவிதம். இதில் சுத்த சத்துவம் என்றால் என்னது? ரஜஸ்தமஸ்கள் கலசாதே கேவல சத்துவமாய் நித்தியமாய் ஞானானந்த ஜனகமாய் கர்மத்தாலென்றிருக்கே கேவல பகவதிச்சையாலே விமான கோபுர மண்டப பிரசாதாதி ரூபேண பரிணமிக்க கடவதாய் நிரவதிக தேஜோ ரூபமாய் நித்தியமுக்தராலும் ஈஸ்வரனாலும் பரிச்சேதிக்க வரிதாய் அத்தியுதமாயிருப்பதொன்று. இத்தை சிலர் ஜடன் என்றார்கள், சிலர் அஜடம் என்றார்கள். அஜடமான போது நித்யர்க்கும் முக்தர்க்கும் ஈஸ்வரனுக்கும் ஞானத்தை ஒளியவும் தோற்றும், சம்சாரிகளுக்கு தோற்றாது. ஆத்மாவிலும் ஞானத்திலும் பின்னமானப்படி என்றென்றில் நான் என்று தோற்றுமையாலும் சரீரங்களாய் பரிணமிக்கையாலும் விஷயங்கள் ஒளியவும் தானே தோற்றுகையாலும் சப்த ஸ்பர்சாதிகள் உண்டாகையாலும் பின்னமாக கடவது. அதே மிஸ்ர சத்துவமாக எப்படி இருக்கும்? சத்வரஜஸ்தமஸ்கள் மூன்றோடும் கூடி புத்த சேதனருடைய அஜானானந்தங்களுக்கு திரோதாயகமாய் விபரீத ஜான ஜனகமாய் நித்தியமாய் ஈஸ்வரனுக்கு கிரீடா பரிகரமாய் பிரதேசபேதத்தாலும் காலபேதத்தாலும் சதுருமாயும் விஷதுருஷமாயும் இருக்கும் விகாரங்களை உண்டாக்க கடவதாய் பிரகிருதி அவித்யை மாயை என்கிற பேர்கள் இழைத்தாயிருக்கும். இதுதான் அசித் விசேஷம்.
பிரகிருதி என்கிறது விகாரங்களை பிறப்பிக்கையாலே, அவித்யை என்கிறது ஞான விரோதியாகையாலே, மாயை என்கிறது விசித்திர சிருஷ்டியை பண்ணுகையாலே. இதுதான் பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு புரே பிரகிருதி மானாங்காத மனங்களே என்கிறபடியே 24 தத்துவங்கள் இருக்கும். இதில் பிரதம தத்துவம் என்றால் பிரகிருதி. இது அவிபக்த தமஸ் என்றும் விபக்த தமஸ் என்றும் அக்ஷரம் என்றும் சில அவஸ்தைகளையுடையதாயிருக்கும். இதில் நின்றும் குணவைஷ்யம் ஏற்றாலே மகதாதி விகாரங்கள் பிறக்கும். குணங்களாகிறன சத்வரஜமசுகள், சத்வரஜமசுகள். இவை பிரகிருதிக்கு ஸ்வரூபாபந்திகான சுவாவங்களாய், பிரகிருதி அவஸ்தையிலே அனுத்பூதங்களாய், விகார தசையில் உத்பூதங்களாயிருக்கும். சத்துவம் ஞான சுகங்களையும் உபய சங்கத்தையும் பிறப்பிக்கும். ரஜசு ராகதிருஷ்ணா சங்கங்களையும் கர்ம சங்கத்தையும் பிறப்பிக்கும். தமசு விபரீத ஞானத்தையும் அனவதானத்தையும் ஆலசியத்தையும், ஆலசியம் என்றால் சோம்பெறிதனம், நித்ரையையும் பிறப்பிக்கும். இவை சமங்களான போது விகாரங்களும் சமங்களாகும். அது சமங்களுமாய் அஸ்பஷ்டங்களுமாயிருக்கும். விஷமங்களான போது விகாரங்கள் விஷமங்களுமாய் ஸ்பஷ்டங்களுமாயிருக்கும். விஷம விகாரங்களில் பிரதம விகாரம் மகான். இது சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று த்ரிவிதமாய் அத்தியவசாய ஜனகமாயிருக்கும். இதில் நின்றும் வைகாரிகம் தைஜசம் பூதாதி என்று திவிதமான அகங்காரம் பிறக்கும். அகங்காரம் அபிமான ஹேதுவாயிருக்கும். இதில் வைகாரகத்தின் நின்றும் ஸ்ரோத்ர துவக்கு சக்ஷு ஜிஹ்வா க்ராணங்கள் என்கிற ஞானேந்திரியங்கள் ஐந்தும், வாக்பாணி பாதபாயு உபஸ்தாங்கள் என்கிற கர்மேந்திரியங்கள் ஐந்தும், மனசு ஆகிற 16 இந்திரியங்களும் பிறக்கும். பூதாதியில் நின்றும் சப்த தன்மாத்திரை பிறக்கும். இதில் நின்றும் ஆகாசம் ஸ்பர்ஷ தன்மாத்திரையும் பிறக்கும். இதில் நின்றும் வாயுவும் ரூப தன்மாத்திரையும் பிறக்கும். இதில் நின்று தேஜஸும் ரச தன்மாத்திரையும் பிறக்கும். இதில் நின்றும் அப்பும் கந்த தன்மாத்திரையும் பிறக்கும். இதில் நின்றும் பிருதுவி பிறக்கும். ஸ்பர்ஷ தன்மாத்திரை தொடக்கமானாலும் தன்மாத்திரைகளும் ஆகாசம் தொடக்கமான 4 பூதங்களுக்கும் காரியமாய், வாயு தொடக்கமான 4 பூதங்களுக்கும் காரணமாயிருக்கும் என்றும் சொல்வார்கள். தன்மாத்திரங்களான பூதங்களினுடைய சூக்ஷ்ம அவஸ்தைகள். சிலர் இந்திரியங்களிலே சிலவற்றை பூத காரியம் என்றார்கள். அது சாஸ்திர விருத்தம். பூதங்கள் ஆப்பியாயகங்கள் இத்தனை. இவை கூடி 4 காரியகரமல்லாமையாலே மண்டையும் மணலையும் நீரையும் சேர்த்து ஒரு திரவியமாக்கி சுவரோடிவாரைப் போல ஈஸ்வரன் இவற்றையெல்லாம் தண்ணீர் சேர்த்து ஓரண்டமாக்கி அதுக்குள்ளே சதுர்முகனை சிருஷ்டித்தருளும். அண்டத்தையும் அண்ட காரணங்களையும் தானே உண்டாக்கும். அண்டத்துக்கு உட்பட்ட வஸ்துக்களை சேதனர்க்கு அந்தர்யாமியாய் நின்று உண்டாக்கும். அண்டங்கள்தான் அநேகங்களாய் 14 லோகங்களோட கூடி ஒன்றுக்கொன்று 17 7 சூழப்பட்டு ஈஸ்வரனுக்கு கிரீடா காந்துக ஸ்தானியங்களாய் ஜலபுத்புதம் போலே ஏக காலத்திலே ஸ்பஷ்டங்களாயிருக்கும். பூதங்களில் ஆகாசமே அவகாச ஹேது, வாயு வகனாதி ஹேது, தேஜஸ்ஸு பச்சனாதி ஹேது, ஜலம் சேஜன பிண்டீகரணாதி ஹேது, பிருத்திவி தாரணாதி ஹேது என்பார்கள் இல்லையா. ஸ்ரோத்ராதி ஜானேந்திரியங்களை இந்துக்கும் அடைவை சப்தாதிங்களையும் முக்ரஹிக்கை தாளில், வாகாதி கர்மேந்திரியங்களும் 5
விசர்க்க சில்ப கத்யுக்திகள் தொழில் மனசு இவை இத்தனைக்கும் போது ஆகாசாதிபூதங்களுக்கு அடைவே சப்தாதிகள் குணங்களாயிருக்கும். குண விநிமயம் பஞ்சீகரணத்தாலே ஆகாசம் கருத்து தோற்றுகிறது. அத்தாலே முன்புற்ற தன்மாத்திரைகளோடு கூடிக்கொண்டு உத்தரோத்தர தன்மாத்திரைகள் ஸ்வவிசேஷங்களை பிறப்பிக்கையாலே குணாதிகம் உண்டா என்றும் சொல்வார்கள். சத்வசூன்யமாவது காலம். இது பிரகிருதி பிராகிருத்தங்களினுடைய பரிணாமங்களுக்கு ஹேதுவாய் கலா காஷ்டாதி ரூபேண பரிணமிக்க கடவதாய் நித்தியமாய் ஈஸ்வரனுக்கு கிரீடா பரிகரமாய் சரீரபூதமாயிருக்கும். மற்ற இரண்ட சித்தும் ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவுக்கும் போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களாயிருக்கும். போக்கியங்களாகிறன விஷயங்கள் போகோபகரணங்களாகிறன சச்சுராதி கரணங்கள், போகஸ்தானங்களாகிறன சதுர்தச புவன புவனங்களும் சமஸ்ததேகமும். இதில் முற்பட்ட அச்சித்துக்கு கீழல்லையுண்டையும் சுற்றும் மேலும் எல்லை இன்றிக்கும் இருக்கும். நடுவில் அச்சித்துக்கு சுற்றும் கீழும் எல்லை இன்றிக்கே மேலெல்லை உண்டாயிருக்கும். காலம் எங்கு மொக்க உண்டாயிருக்கும்? காலந்தான் பரமபதத்தில் நித்தியம், இங்கு அனித்யம் என்று சொல்வார்கள். சிலர் காலத்தை இல்லை என்றார்கள். பிரத்யட்சத்தாலும் ஆகமத்தாலும் சித்திக்கையாலே அது சொல்ல வேண்டாது. பலரும் திக்கென்று தனியே ஒரு திரவியம் உண்டு என்பார்கள். பலஹேதுக்களாலும் ஆகாசாதிகளே அந்தர்பூதமாகையாலே அதுவும் சேராது. சிலர் ஆவரணபாவம் ஆகாசம் என்றார்கள். பாவரூபமேன தோற்றுகையாலே அதுவும் சேராது. வேறே சிலர் இது தன்னை நித்தியம் நிரவயவம் விபு அப்ரத்யக்ஷம் என்றார்கள். பூதாதியிலே பிறக்கையாலும் கண்ணுக்கு விஷயமாகையாலும் அவையினாலும் சேராது. சிலர் ஆவரணாபாவம் ஆகாசம் என்றார்கள். பாவரூபேன தோற்றுகையாலே அதுவும் சேராது. வேறே சிலர் இது தன்னை நித்தியம் நிரவதமாய் விபு அப்ரத்யக்ஷம் என்றார்கள். பூதாதியிலே பிறக்கையாலும் கண்ணுக்கு விஷயமாகையாலும் அவையினாலும் சேராது. துகிந்திரியத்தாலே தோற்றுகையாலே வாயு அப்ரத்யக்ஷம் என்றதும் சேராது. தேஜஸ்ஸு பௌமாதிபேதத்தாலே பகுவிதம். அதில் ஆதித்யாதி தேஜஸ்ஸு ஸ்திரம், தீபாதி தேஜஸ்ஸு அஸ்திரம். தேஜஸ்ஸுக்கு நிரும் சிவப்பு, ஸ்பர்ஷம் ஔஷ்ணியம், உஷ்ண சம்பந்தப்பட்டது. ஜலத்துக்கு நிறம் வெளுப்பு, ஸ்பர்ஷம் சைத்யம், ரசம் மாதுரியம். பூமிக்கு நிறமும் ரசமும் பகுவிதம். ஸ்பர்ஷம் இதுக்கும் வாயுவுக்கும் அனுஷ்ணாசீதம். இப்படி அச்சித்து மூன்று படிப்பட்டிருக்கிறது. புரிந்துதல்லவா? இப்பொழுது மூணாவதான ஈஸ்வர பிரகரணத்தை பற்றி பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளலாம். ஈஸ்வரன் அகிலஹேய பிரத்யனீகானந்த ஜானானந்தைகஸ்வரூபனாய் ஞான சக்தியாதி கல்யாண குணகண விபூஷனாய் சகல ஜகத் சர்க்கஸ்தி சம்ஹாரகர்த்தவாய் எப்படி ஆர்த்தோ ஜிஜாசுரர்தார்தி ஞானி என்கிற சதுர்வித புருஷார்த்தங்களுக்கும் ஆசிரயணீயனாய் தர்மாத காம மோக்ஷாக்க சதுர்வித பலப்பிரதனாய் விலட்சண விக்கிரகயுக்தனாய் லக்ஷ்மி பூமி நீலாநாயகனாய் இருக்கும். அகில ஹேய பிரத்யனீகனாகையாவது தமசுக்கு தேஜஸ்ஸு போலையும் சர்ப்பத்துக்கு கருடனை போலையும் விகாராதி தோஷங்களுக்கு பிரதிபடமாயிருக்கை. அனந்தனாகையாவது நித்யனாய் சேதனா சேதனங்களுக்கு வியாபகனாய் அந்தர்யாமியாயிருக்கை. அந்தர்யாமியானால் தோஷங்கள் வாராதோ விண்ணில் சரீரங்கதங்களான பால்யாதிகள் ஜீவாத்மாவுக்கு வாராத போலே
த்ரிவித சேதனாச்சேதன தோஷம் ஈஸ்வரனுக்கும் வாராது. ஞானானந்தைக ஸ்வரூபனாகையாவது ஆனந்த ரூப ஜானனாய் இருக்கை, அதாவது கட்டடங்க அனுகூலமாய் பிரகாசமாய் இருக்கும். இவனுடைய ஞான சக்தியாதி கல்யாண குணங்கள் நித்தியங்களாய் நிச்சயமங்களாய் நிசங்கியங்களாய் நிருபாதிக்கங்களாய் நிர்தோஷங்களாய் சமானாதிகரகிதங்களாய் இருக்கும். இவற்றில் வாத்சல்யாதிகளுக்கு விஷயம் அனுகூலர், சௌரியாதிகளுக்கு விஷயம் பிரதிகூலர். இவற்றுக்கு காரணமான ஞான சக்தியாதிகளுக்கு எல்லாரும் விஷயம். ஞானம் அங்கற்கு, சக்தி அசக்தர்க்கு, க்ஷமை சாவராதர்க்கு, கிருபை துக்கிகளுக்கு, வாத்சல்யம் சதோஷர்க்கு, சீலம் அந்தர்க்கு, ஆர்ஜவம் குடிலர்க்கு, சௌஹார்தம் திருஷ்ட ஹிருதயர்க்கு, மார்தம் விசேஷ பீர்களுக்கு, சௌலபியம் காணவாசைப்பட்டவர்களுக்கு, இப்படி எங்கும் கண்டுகொள்வது. இப்படி ஈஸ்வரன் கல்யாண குணங்களாலே இருக்கையாலே பிறர் நோவு கண்டால் ஐயோ என்று இறங்கி அவர்களுக்கு எப்போதும் எங்க மண்மயச்சித்திந்து தனக்கேயாயிருத்தல் தனக்கும் பிறருக்கும் பொதுவாயிருத்தல் செய்யாதே. நிலா தென்றல் சந்தனம் தண்ணீர் போலே பிறர்க்கையாம் தன்னை ஆசிரித்தவர்களுக்கு பக்கல் ஜன்ம ஞான விற்த்தாந்தங்கள் உண்டான நிகர்ஷ பாராதே. தாங்களும் பிறரும் தங்கமல்லாத போது தான் தஞ்சமாய் சாந்தீபினி புத்திரனையும் வைதிகன் புத்திரர்களையும் மீட்டு கொண்டு வந்தா போலே அரியன செய்தும் அவர்களை அபேட்சித்தங்களை தலை கட்டியும் அவர்களுக்கு துருவ பதம் போலே பண்டில்லாதவற்றையும் உண்டாக்கியும் தன் தாம்சம் விநியோகம் கொண்டா போலே இருக்க தன்னையும் தன்னுடையையும் வழங்கி அவர்கள் காரியம் தலை காட்டினா தான் கிருதகிருத்தியனாய் தான் செய்த நன்மைகளை என்றும் நினையாதே. அவர்கள் செய்த சுக்ருதலவத்தையே நினைத்து அநாதிகால வாசிதங்களனாரங்களை மறுக்கும்படி எல்லா தசையிலும் இனியனாய் பாரியா புதர்கள் குற்றங்களுடைய காணா கட்டிலிருக்கும் புருஷனைப் போலே அவர்கள் குற்றங்களை திருவுள்ளத்தால் நினையாதே. குற்றங்களை பெரிய பிராட்டியார் காட்டினாலும் அவளோடே மறுதலைத்து திண்ணியனாய் நின்று ரட்சித்து காமினியுடைய அழுக்குகளுக்கும் காமுகனைப் போலே அவர்கள் தோஷங்களை போஜ்யமாக கொண்டு அவர்கள் பக்கல் கரணத்ரயத்தாய் செவ்வியானாய் பிரிந்தால் அவர்கள் வியசனங்களுப்படி என்னும்படி தான் ஈடுபட்டு அவர்களுக்கு கட்டவும் அடிக்கவும் மாம்படி எழியனாய் அன்று இன்று கன்றுக்குட்டாய் இறங்கி முன்னனை கன்றையும் புல்லிட வந்தவர்களையும் கொம்பிலும் குழம்பிலும் ஏற்குமா போலே பெரிய பிராட்டியாரையும் சூரிகளையும் விட்டு சிநேகித்து கொண்டு போரும். இவனே சகல ஜகத்துக்கும் காரணபூதன். சிலர் பரமாணுவே காரணம் என்றார்கள். பரமாணுவில் பிரமாணமில்லமையாலும் ஸ்ருதி விரோதத்தாலும் அது சேராது. காபிலர் பிரதான காரணம் என்றார்கள். பிரதானம் அச்சேதனமாகையாலும் ஈஸ்வரன் அதிஷ்டாயாத போது பரிணமிக்க மாட்டாயாலும் சிருஷ்டி சம்ஹார வியவஸ்தை கூடாமையாலும் அதுவும் சேராது. சேதனனும் காரணமாக மாட்டான். கர்ம பரதந்திரனுமாய் துக்கியுமாயிருக்கையாலே ஆகையாலே ஈஸ்வரனே ஜகத்துக்கு காரணம். இவன் காரணமாகிறது அவித்யா கர்ம பரணியோகாதிகளான்றிருக்கே சுவேச்சையாலே ஸ்வசங்கல்பத்தாலே செய்கையாலே இதுதான் வருத்தமற்று இருக்கும். இதுக்கு பிரயோஜனம் கேவல லீலையானால் சம்ஹாரத்தில் லீலைக்கு யாதோவின்னில் சம்ஹாரந்தானும் லீலையாகையாலே குலையாம் குலையாது. அவதாரங்களுக்கு ஹேது இச்சை பலம் சாது பரித்ராணாதித்ரயம் பல பிரமாணங்களிலும் புருகுசாபாதிகளாலே பிறந்தான் என்கையாலே அவதாரங்களுக்கு ஹேது கர்மமாக வேண்டாவோவெனில் அவை தன்னிலே சாபம் வியாஜ்யம் அவதாரம் ஐச்சிகமென்று பரிஹரித்தது.
விபவம் அனந்தமாய் கவுணமுக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும். மனுஷத்துவம் திரியத்துவம் ஸ்தாவரத்துவம் போலே கவுணத்துவமும் இச்சையாலே வந்தது ஸ்வரூபேண அன்று. அந்தர்யாமியாவது அந்த பிரவிஷ்ய நியந்தாவா இருக்கை ஸ்வர்க நரக பிரவேசாதி சர்வாவஸ்தைகளிலும் சகல சேத்தனர்க்கும் துணையாய் அவர்களை விடாதே நிற்கலைக்கும் மேலே சுபாசிரயமான திருமேனியாடே கூடிக்கொண்டு அவர்களுக்கு தியேனாக இருக்கவும் அவர்களை ரட்சிக்கவும் பந்துபூதனாய் கொண்டு ஹிருதய கமலத்தில் எழுந்தருளியிருக்கும் இருப்புதான் அது. அர்ச்சாவதாரமாவது தமருகந்த தெவ்வுறவும் அவ்வுறவமேதானே ஏதாமாம் பிரபத்தியந்தே தான் ததைவ பஜாமியம் என்கிறபடியே சேதனர்க்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போலென்றிருக்க தேசகால அதிகார நியமமில்லாதபடி சந்நிதி பண்ணி அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சக பரதந்திரமான சமஸ்த வியாபாரங்களையும் உடையனாய்க் கொண்டு கோயில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தருளி நிற்கும் நிலை. ருச்சிஜனகத்வம் சுபாசிரயத்துவமும் அசேஷலோக சரண்யத்துவமும் அனுபாவியத்துவம் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே பரிபூர்ணம். ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்ஞரைப் போலேயும் அசக்தரைப் போலேயும் அஸ்வதந்திரைப் போலேயும் இருக்கச் செய்தேதும் அபார காருண்ய பரவசனாய் கொண்டு சர்வாபேட்சிதங்களையும் கொடுத்தருளும். இப்படி தத்வத்ரயம் முற்றிற்று. ஸ்ரீ பிழலோகாச்சாரிய திருவழிகளே சரணம் ஸ்ரீகாந்தாய் கல்யாண நிதே நிதே தனம் ஸ்ரீ வெங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களாசாஸ்திரபுரே மதாச்சாரிய புரோகமே சர்வேஷ பூர்வேராச்சாரிய சத்ருதாயாஸ்து மங்களம்.